குரோம்பேட்டையை சேர்ந்த சுபஸ்ரீ என்ற இளம்பெண் மோட்டார் வாகனத்தில் பல்லாவரம் அருகே சென்று கொண்டிருந்த போது சாலையின் நடுவே இருந்த பேனர் ஒன்று காற்றில் சரிந்து அவர் மீது விழுந்தது. இதனால் நிலை தடுமாறி கீழே விழுந்த அவரை அவருக்கு பின்னால் வந்த லாரி ஏற்றியது. இதனால் சம்பவ இடத்திலேயே சுபஸ்ரீ உயிரிழந்தார். இந்த சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கியது. இதைத் தொடர்ந்து அரசியல் கட்சி தலைவர்கள் இனி யாரும் தங்களுக்கு பேனர்கள் வைக்கக்கூடாது என அறிவுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் பிக்பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வரும் கமல்ஹாசன் இனி ரசிகர்கள் தனக்கு கட் அவுட் வைக்க வேண்டாம் என கூறியிருந்தார். நடிகர் சூர்யாவும் தயவு செய்து ரசிகர்கள் எந்த ஊரிலும் பேனர்கள் வைக்க வேண்டாம் என்றும் பேனர் வைக்காமல் அந்த செலவை கல்வி உதவிக்காக பள்ளிகளுக்கு வழங்க வேண்டும் என்றும் ரசிகர்களை கேட்கொண்டார். மேலும் காப்பான் திரைப்படம் வெளியாகும் போது பேனருக்கு பதிலாக 200 ஹெல்மெட் வழங்கப்படும் என நெல்லை சட்டம் ஒழுங்கு துணை ஆணையர் அர்ஜுன் சரவணன் கோரிக்கை ஏற்று நடிகர் சூர்யா ரசிகர்கள் அறிவித்துள்ளனர். அதே போல நடிகர் விஜய் பிகில் பட இசை வெளியீட்டு விழாவிற்கு ரசிகர் மன்ற நிர்வாகிகள் யாரும் பேனர் வைக்கக்கூடாது என நடிகர் விஜய் வேண்டுகோள் விடுத்துள்ளதாக விஜய் மக்கள் இயக்க மாநில பொறுப்பாளர் புஷி ஆனந்த் தெரிவித்துள்ளார். மேலும் மதுரையைச் சேர்ந்த அஜித் ரசிகர்கள் இனி எந்த நிகழ்விலும் பேனர் வைக்க மாட்டோம் என ரசிகர்கள் உறுதிமொழி எடுத்துள்ளனர்.